வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதிக அளவுல மாவு சத்து மிக்க மரவள்ளிங்க கிழங்கு பத்தி தாங்க நம்ம பேச போறோம். அதுவும் இந்த வேக வச்ச மரவள்ளி கிழங்கு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆற்றலை வந்து அதிகமா கொடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்குங்க. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து உணவு பொருளாக மட்டும் பயன்படாம மருத்துவ ரீதியாக பழங்கள் வந்து நிறையவே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாம உண்ணக்கூடிய எல்லா உணவு பொருள்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்ல செரிமானமாக இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கிற நார்ச்சத்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம்மளுடைய மலச்சிக்கல் ஆகட்டும், குடல் புற்று நோய் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாமே ஏற்படாமல் நம்மளுடைய உடம்புல வந்து ரொம்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் செரிமான பிரச்சனை யாராக இருந்தாலும் இதை சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. இதில் இருக்கிற ஃப்ளோலேட்டுகள் வந்து, அதுவும் பி விட்டமின் வந்து நம்ம கருவில், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸோட குழந்தைகளை வந்து நரம்புகள் பாதிக்கப்படாமல் வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்கள் வந்து நம்மளுடைய ரத்த சிவப்பு அணுக்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதனால் ரத்த சிவப்பணுக்கள் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய அனீமியா போன்ற நோய்கள் எல்லாமே வந்து தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்துக்கும் சீராக அனுப்புறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்துங்கன்னா, நிறைய பேர் வந்து எலும்புகள் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது ரொம்பவுமே வந்து இடுப்பு வலி, கால் வலி, கை வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவுமே இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்புகளோட வலிமைக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வலிமையான எலும்புகள் வந்து பெற முடியுங்க. இதனால் அந்த ஆஸ்டோபோரஸ் போன்ற நோய்கள்லேருந்து நம்மளை காத்துக்க முடியும். அதனால் வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் அதை இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து உடம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுட்டு வரதுனால உங்களுடைய உடம்பு வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு ரொம்ப ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு. இதை வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால ஏதாவது ஞாபக மறதி குறைவாக இருந்துச்சுன்னா அதுங்க வந்து இதை சாப்பிட்டுட்டு வரதுனால அந்த வியாதி வந்து குணமாகுங்க, இந்த ஞாபக வறதி வந்து போயிடுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சி நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகரித்து நம்ம உடம்பு வந்து ரத்தத்தை வந்து சீராக செயல்பட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தான் ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த ஜவ்வரிசியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்பவுமே பயன் இருக்குங்க. இந்த ஜவ்வரிசியோட பெனிஃபிட்ஸும் ப்ளஸ் இந்த ஜவ்வரிசியில் வடை எப்படி பண்ணுறது, படகம் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம கஞ்சி போல நம்ம வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண் எல்லாமே சீக்கிரமாக குணமாகக்கூடிய தன்மை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜவ்வரிசி நீரை வந்து நம்ம ஜவ்வரிசியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம மோரோட உப்பு கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூட்டுனால உண்டான அந்த வயிற்று வலி வந்து ரொம்ப குணமாகி நம்ம உடலுக்கு ஆற்றலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குங்க. இந்த மரவள்ளி கிழங்கு வந்து மாவில் வந்து கஞ்சி செய்து நம்ம பால், பனை வெல்லம் எல்லாம் கலந்து பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் இவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு வரதுனால உடல் வந்து ரொம்பவே வலிமையாகுங்க. மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ற நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சாப்பிடும் போதோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இந்த இஞ்சியோ சுக்கோ வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த மரவள்ளி கிழங்குகளோட இருக்கக்கூடிய இந்த சுக்கோ இல்லை இஞ்சியோட சேரும் போது உடலுக்கு விஷமாகவே மாறிவிடுது. அதனால அது வந்து ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. ஸோ நம்ம இந்த ஜவ்வரிசியை வந்து காலையில் வந்து கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது போக இல்லாமல் ஜவ்வரிசி பாயசமும் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு கிடைக்கலன்னா ஜவ்வரிசியையும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா இந்த மரவள்ளி கிழங்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Tamilselvi.